உலகெங்கும் உள்ள மரபட்டி வினர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாலி வைத்தியம் சீரீஸ் தான். இதில் கொத்தமல்லி சாறு, கொத்தமல்லி ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஜூஸ் வைக்கிற எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது எப்போ தேவையோ அதை பிடிச்சதை சாப்பிடுங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது மாதிரி செஞ்சுக்கோங்க. பழுப்பாகாமலும் பூக்காமலும் இருக்கிற மாதிரி நல்ல கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 100 கிராம்ன்றது ஒரு அளவுக்கு தான் சொல்கிறேன், ஒரு அரை கட்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. வந்து வேற கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அலசிக்கோங்க. அப்புறம் துண்டு துண்டாக வெட்டி மிக்சியில் அடித்து எடுத்துட்டிங்கன்னா, எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டினே ஜூஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இனிப்பு வேணும்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம், தேன், கருப்பட்டி இதை தான் போட்டுக்கோங்க. இல்லை காரம் தேவைப்படுது அப்படின்னா உப்பு, மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது போக கீரா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதில் வந்து தேங்காய் பால் கலந்துக்கிட்டு சாப்பிட்லாம். அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வயிறு எரிச்சல் அப்புறம் கண் கோளாறுகள் வரைக்கும் இது சரி பண்ணும். வயிற்று கோளாறுன்னு பார்க்குறதுல வந்து நமக்கு செரிமானம் ஆகாதது வரைக்கும் இது சரி பண்ணும். அது இல்லாமல் நெஞ்சு சரி வரைக்கும் இது கரைச்சி எடுத்துட்டு வெளில கொண்டு வந்துடும். இது அவசியம் நம்ம சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். வெயில் காலத்தில் இது தாராளமாக சாப்பிட்டிங்கன்னா வேர்வையில் வெளியாகிற சத்துக்கள் குறைபாடுலேருந்து எல்லாமே இது ஈடுகட்டி கொடுத்துரும். இது அவசியம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி. மறவில் மகிழ்வோம். நன்றி. வணக்கம்.